பெரியார் நடத்திய போராட்டத்தில் குலக்கல்வி திட்டத்திற்கான அந்த மிகப்பெரிய வரலாறை இரண்டு நூலாக தொகுத்திருக்கிறார்கள் நண்பர்கள். வாசித்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நம் வரலாறு பதிவாகி இருப்பது நமக்கு புரிந்து போகிறது. வரலாறை தேர்ச்சி கொள்ள வேண்டும். நம்முடைய அரசியலை, மனிதனை, நம் பண்பாட்டை, நமக்கு வந்து சேர்ந்த மதங்களினுடைய வரலாற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய, படிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். எதுவும் தெரியாது என்று சொல்ல முடியாது. நடிகர்களை நம்பித்தான் இன்றைக்கு வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. எங்க ஐயா பெரியார்தாசன் தான் சொல்லுவார், நான் லேசாக சொல்கிறேன், எங்கள் ஐயா பெரியார்தாசன் சொல்லுவார், மேலிருந்து ஒருத்தன் கீழே நிஜமாவே குடிக்கிறான், அவனுக்கு பேரு டூப்பு, குதிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க, அவங்களுக்கு பேர் ஹீரோ. உண்மையாக குதிக்கிறவனுக்கு 1000 ரூபாய் சம்பளம், குதிக்கிற மாதிரி நடிக்கிறவனுக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம், இந்த நாடு உருப்படுமான்னு கேட்பேன். நான் யோசித்து யோசித்து பார்க்கிறேன், இவர்கள் பேசிய பேச்சுகளில் இருக்கக்கூடிய அரசியல், நான் பேசுகின்ற பேச்சில் இருக்கக்கூடிய அரசியல், இந்த மேடையை நிர்வகிக்கின்றவர்களுடைய அரசியல், அதனுடைய பின்புலம். அரசியல் என்பது கெட்ட வார்த்தை கிடையாது. முதலில் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒரு கொள்கை உண்டு, ஒரு கருத்தாக்கம் உண்டு, அந்த கருத்தாக்கத்துடன் தான் ஒவ்வொரு நூலும் மலர்கிறது. அதை தேடி வாசித்து அதற்குள்ளாக சென்று நாம் சேருகின்ற பொழுது நமக்கான விடியல் நமக்கு வசப்படுகிறது. அவ்வளவு பேசுறோம்ல, திருக்குறளை வாசிக்கிறோமா? மத்த புக்கெல்லாம் விடுங்க, வகை வகையா டிசைன் டிசைனா பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கோம். திருக்குறளை வாசிக்கிறோமா? திருக்குறளினுடைய ஒரு பொருள், ஆழமான பொருள். நான் இன்னைக்கு ஒரு குறளை உங்களுக்கு சொல்றேன். வள்ளுவர் எப்பவுமே வாழ்த்தாவே சொல்லிட்டு போலீங்க குறளை, அவர் சில இடங்களில் நம்மை சாபம் இடுகிறார், பெரிய சாபம் ஒன்று கொடுக்கிறார். அந்த சாபத்தை சொல்றேன். அரசியல்வாதிகள் எல்லாம், தொழிலதிபர்கள் எல்லாம், கல்வியாளர்கள் எல்லாம், பொறுப்பில் இருக்கின்றவர்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். நமக்கெல்லாம் சேர்த்து ஒரு சாபம் கொடுத்தாருங்க. என்ன வார்த்தை பாருங்க, செப்பம் உடையான் ஆக்கம். சொல் ரொம்ப கிளியரா இருக்கு. செப்பம் உடையான் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்புடைத்து. என்ன சாபங்க இது? சொல்றார், நடுநிலைமை தவறாதவன் சேர்த்த சொத்துதான் சிதைவு படாமல் உங்கள் தலைமுறையை வந்து சேரும். நடுநிலைமை தவறி வந்த சொத்து நீங்கள் போகின்ற பொழுது உங்களோட அழிந்து போகும். நீங்கள் யாருக்கு சேர்த்து வைக்கிறீர்களோ அவர்களுக்கு பயன்படாது. சிம்பிளா சொல்லவா, குட்ஷப்பட் ஸ்கூலுக்கு வெளியில எழுதி வச்சிருந்தான், நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை. பயமா இருந்துச்சுங்க அதை படிச்சுட்டு. நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை அனுபவிப்பதற்கு என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருவன் வருவான். கையெழுத்து கடவுள். பயமா இருக்குங்க. இந்த அச்சத்துடன் தான் நம் வாழ்க்கையை சந்தித்தாக வேண்டும். இந்த உலகத்திலே உன்னதமான ஒரு விஷயம் சொல்லவா, உங்களுக்கும் எனக்குமான ஒரு விஷயம், பகவத்கீதை சொல்லுதுங்க. இன்னைக்கு பகவத்கீதை பேசினா அது அரசியலாக்கப்பட்டிருச்சிருக்குல்ல, அதை விட கேவலம் வேற இருக்கான்னு எனக்கு தெரியலைங்க. அது எவ்வளவு ஆக்கப்பூர்வமான ஒரு நூல் தெரியுமா? அதில் இருக்கக்கூடிய அரசியலை புரிந்து கொள்வது என்பது வேறு. அது ஒரு ஆக்கத்தை சொல்லுது. செத்து போயிட்டாங்க ஒருத்தன், மேல போயிட்டான், கடவுள் வந்து ஒரு பெட்டியோட வந்தார். அந்த பெட்டியில் என்ன இருக்குன்னு கேட்டாங்க. நீயே சொல்லுனார், என் ஆன்மா அது என்னுடையது, இது இந்த பெட்டிக்குள்ள இல்லை. என் உயிர் அதுவும் எந்து அதுவும் இந்த பெட்டிக்குள்ள இல்லை. என் மனைவி, மக்கள், அன்பு அதெல்லாம் உன் இதயம் சார்ந்தது. என் புத்தி, என் கல்வி அதெல்லாம் இந்த உலகத்திலே நீ விட்டுட்ட. நான் சேர்த்து வச்ச சொத்து அதெல்லாம் இந்த பெட்டியில் இருக்கோன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் இல்லை. பின்ன என்ன இருக்குது? பகவத்கீதை சொல்கிறது, இந்த பெட்டியில் இருப்பது நான் உனக்கு என்று அளித்த அந்த வினாடிகள் மட்டுமே. டைம், நேரம். வாழ்க்கையில இன்னைக்கு அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா? இன்றைக்கு காலையில் எத்தனையோ லட்சம் பேர் உயிரோடு இல்லை, நாம் எல்லோரும் உயிரோடு இருக்கிறோம் என்பதுதான் அற்புதம். இதை விட அற்புதம் வேறு கிடையாது. அதை பறிக்கின்ற அந்த அந்த மானத்தை கெடுக்கின்ற எந்த செயலிலும் நாம் ஈடுபடவில்லை என்பதுதான் இந்த உயிர்த்தலினுடைய உன்னதம். இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு வாசிப்பு நமக்கு தேவைப்படுகிறது.
அம்பேத்கர் எழுதியிருக்கிறாருங்க, ஒரு 34 புக்கு கிடைக்கல, 34 11 தான் கிடைச்சது எனக்கு, அவுட் ஆஃப் பிரிண்ட். போடுவார்கள் என்று நம்புகிறோம், அரசாங்கம் தான் போடணும் நம்புகிறேன். கருவூலங்களை வாங்கி சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்களுக்கு என்று ஒரு சிறிய நூலகத்தை ஏற்பாடு செய்யுங்கள். எதை நீங்கள் வாங்கினாலும் அதை வாசித்து முடியுங்கள். இதைத்தான் வாசிக்கணும்னு இல்லை, எதை வேண்டுமானாலும் வாசிக்கலாம். நான் பைபிள் வாசிக்கிறேன், தெய்வத்தின் குரல் பரமாச்சாரியார் எழுதியதை வாசித்துக் கொண்டிருக்கிறேன், அர்த்தமுள்ள இந்து மதம் வாசிக்கிறேன், கம்பராமாயணம் வாசிக்கிறேன், மகாபாரதம் வாசிக்கிறேன், பழமையான நூல்களை வாசிக்கிறேன், அவார்டட் புக்ஸ் இருக்கு, மொழிபெயர்ப்புகள் இருக்கு, சாகித்ய அகாடமியில எது வந்தாலும் வாசிக்கிறேன். வாசிங்க, வாசித்தால் தான் இவர்களுடைய அரசியலும் அதிலிருந்து என்னையும் என் தலைமுறையும் நான் காப்பாற்றுவது எப்படி என்கின்ற அரசியலும் எனக்கு புரிகிறது. வாசிக்கின்ற பயிற்சி நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்கிறது. ஒருத்தன் சொல்றான், ஒரு மெழுகு வர்த்தியின் தியாகத்தை விட குறைந்தது இல்லை ஒரு தீக்குச்சியின் மரணம். சொல் சின்னதுதாங்க, சொல் சின்னதுதான். மெழுகுவர்த்தியினுடைய அந்த தீபத்தை விட உயர்ந்ததுதான் அல்லது அதற்கு சமமானதுதான் ஒரு தீக்குச்சியின் மரணம். இது அப்ளிகேஷன், நான் எதற்கு வேண்டுமானாலும் நான் அப்ளை செய்து கொள்கிறேன். என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நான் ஃபார்முலாவாக மாற்றுகிறேன். போராட்ட குணம், எல்லாரும் இன்னைக்கு போராடிட்டு இருக்கோம்ல, எது அந்த போராட்ட குணத்திற்கு எது அச்சாணி? இந்த தமிழகத்தை பொறுத்த அளவில் நான் சொல்றேங்க, அவ்வளவு சீக்கிரமாக முட்டாள்தனமான கருத்துக்களை இந்த மண்ணிலே விதைத்து விட முடியாது என்பதாக நாம் பல நூறு ஆண்டுகளுக்கான வாசிப்பு பயிற்சியும் சிந்தனை பயிற்சியும் பெற்றவர்கள். அது கொஞ்சம் அப்படியே மழுங்கிட்டு வர்றதுங்கிறதுனால தான் இந்த புத்தக திருவிழாக்கள் எல்லாம் தலை தூக்குகின்றன. தலை தூக்குகின்ற பொழுது அதை நாம் சரியாக புரிந்து கொண்டு அதை நாம் சரியாக பயன்படுத்துவது. சமீபத்தில் ஒரு புக்கு படிச்சங்க, என்னுடைய மூளையில் வெளிச்சத்தை பாய்ச்சிய ஒரு நூல், முடிந்தால் இங்க இருந்தால் வாங்கி சென்று படியுங்கள். ஆங்கிலத்தில் இருக்கிறது அந்த புக், புத்தகம் பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு ஒரு புக்குங்க. நான் நிறைய புத்தகங்களை வாசிக்கிறேன், இப்பொழுது கூட ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறேன், ஆதிவாசிகள் இனி நடனமாட மாட்டார்கள் என்கின்ற ஒரு நூல். வேறு விதமான பார்வையை எனக்குள் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது. கருப்பர் நகரம் என்று ஒரு நூல், கரன் கார்கி எழுதிய நூல், அதை வாசித்துக் கொண்டிருக்கிறேன். சில நேரங்களில் நம்முடைய அந்த அந்த பிளைண்ட் ஸ்பாட் இருக்குல்ல, குருட்டு புள்ளின்னு அதுக்கு பேருங்க. எதுங்க குருட்டு புள்ளி? ஜெயபாஸ்கர் எழுதுவார், வைத்த பொருளை வைத்த இடத்திலிருந்து எடுக்க தெரிவதே இல்லை எனக்கு, ஒவ்வொரு தேடலின் போதும் சென்ற முறை கிடைக்க வேண்டியவையே சிக்குகின்றன அப்படிம்பர். பிளைண்ட் ஸ்பாட் மறைச்சிருதுங்க, ஒரு குருட்டு புள்ளி மறைக்குது. சேவியர், கெவின் சேவியர் ஒருத்தர் எழுதியிருக்கிறாங்க அந்த புக்க. அமெரிக்காவில் நான் அந்த புத்தகத்தினுடைய சின்ன கருத்து மட்டும் சொல்லிடுறேன், முடிஞ்சா வாங்கி படிச்சுக்கோங்க. அந்த புத்தகம் எதை சொல்கிறது என்றால், 33 மாதங்கள் ஒருத்தன் சிறையில் இருக்கிறான், அந்த அந்த சேவியர் சிறையில் இருக்கிறான். சிறையில் இருந்துட்டு அவன் எழுதின புக்கு. அவன் சொல்றான், நம்ம எல்லாருக்கும் பொருந்துங்க, நான் தான் இந்த குற்றத்தை செய்தேன், ஆனால் அந்த குற்றத்தை செய்யாமல் நான் என்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கலாம், எந்த எந்த குருட்டு புள்ளியில் நான் இந்த விஷயத்தை கடந்து வந்திருக்கிறேன் என்பதற்கான ஒரு விளக்கத்தை சுய பரிசோதனையில் ஈடுபட்டு இந்த புத்தகத்தை எழுதுகிறேன். குருட்டு புள்ளி நம்ம மனசுல இருக்கு, அது பார்வையை மறைக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை நமக்கு வித்தியாசமான முறையில் நம்மை கொண்டு செலுத்துகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 பாயிண்ட் எழுதினாங்க. அவன் முதல் பாயிண்ட் நான் அரண்டு போனேன், ஜெனரோசிட்டி பிளைண்ட் ஸ்பாட். ஜெனரோசிட்டி பிளைண்ட் ஸ்பாட் என்ன தெரியுமா? எவ்வளவு தவறு செய்துவிட்டும் கோயிலுக்கோ மசூதிக்கோ ஏழைக்கோ தர்மம் செய்து விடுவதன் மூலமாக அந்த பாவத்திலிருந்து நான் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைப்பது ஜெனரோசிட்டி பிளைண்ட் ஸ்பாட் என்கிறார். இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, ரொம்ப பிடிச்சதுங்க, இந்த செவப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், இங்கிலீஷ் பேசுறவன் சத்தியத்தை தான் பேசுவான். கோபம் வருதுங்க, ஒரு மொழி ஆசிரியரா இருந்து எனக்கு, மொழி என்பது எவ்வளவு அற்புதமான ஆயுதம் தெரியுமா?
ஆங்கிலம் என்பது அறிவல்ல மொழி, சிவப்பு என்பது அழகல்ல நிறம். இந்த தெளிவு நமக்கு வரணுங்க. அவர் சொல்றார், செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட். ஒரு பொருளை விற்கணும்னு முடிவு செய்யறவன் என்ன செய்யறான், அந்த பொருளை உங்கள் அபிமானம் பெற்ற பிரபலமான உங்கள் மத்தியில் நீங்கள் பார்த்து பரவசப்படுகின்ற ஒருவனை விலைக்கு வாங்கி அந்த பொருளை விற்கிறான். அவன் அந்த பொருளை விற்பதனால் அது அப்பழுக்கற்ற பொருள் என்று நம்பி நாமும் வாங்குகிறோம். செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட். பலர் தன்னுடைய கேம்பெயின்லாம், இந்த எலெக்ஷன் கேம்பெயின்லாம் நடிகர்களெல்லாம் கூட்டிட்டு போய் கேம்பெயின் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் சொன்னா நீங்க ஓட்டு போட்டுருவீங்கன்னு. இந்த மாதிரி ஒரு நிலை நமக்கு தான் கேரளால இல்லைங்க. கேரளா இப்போ நான் தமிழ்ச்சங்கத்துக்கு போயிட்டு வந்தேன், அங்க இல்லை. அங்க ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. பிரேம் நசீர்னு ஒரு பழைய ஆக்டர் ஒருத்தர், அவர் இருந்த காலத்துல எழுந்திருச்சு அவர் வந்து பேசி இருந்திருக்காருங்க மேடையில. மேடையில இருந்து கீழந்து ஒருத்தன் சொன்னா, நான் மிஸ்டர் பிரேம் நசீர், நாங்க கம்யூனிஸ்ட் தலைவர்களுடைய பேச்சை தான் கேட்க வந்தோம். உங்கள் படத்தை நாங்கள் திரைப்படத்தில் பார்த்துக் கொள்கிறோம், நீங்கள் தயவு செய்து உட்கார்கிறீர்களா? இப்படி கேட்டிருக்காங்க கேரளால. நாம என்ன செய்வோம், நீ உட்கார் ஐயா, நீ பேசியா, நீ பேசு. இந்த பிளைண்ட் ஸ்பாட் இருக்குல்ல, செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட் பத்தி அவன் பேசுகிறான். அடுத்தது பயஸ்ட் பிளைண்ட் ஸ்பாட் பத்தி பேசுறான், சப்போர்ட்டிவ் பிளைண்ட் ஸ்பாட் பத்தி பேசுறான். நம்முடைய கருத்துக்கு யாரெல்லாம் ஆமன் சாமி போடுறோமோ அவங்களதான் கூட வச்சுக்கிட்டே இருக்கிறது. இதை விட சாவு ஒருத்தனுக்கு வேற கிடையாது. சிறந்தவர்களை தான் பக்கத்தில் வைத்திருக்க வேண்டுமே தவிர நமக்கு ஒத்துதுகின்றவர்களை இல்லை. இடித்துரைக்கப்படாத மன்னன் கெடுப்பார் இல்லாமலும் கெடுவான். இடிப்புரை இல்லாத ஏமரா மன்னன். கூட வச்சிட்டு இருக்க வேண்டிய ஆட்கள் யாரை வச்சிட்டு இருக்கிறோம், மேடம் உங்களை மாதிரி இருக்குதா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, என்னன்னு பேசுறது அவங்க கிட்ட. அப்படித்தானே சாய்க்கிறாங்க பெண்களை. நான் எத்தனை முறை பேசிட்டேன், ஏ நீ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிங்குறது. ஏன் நீ கேட்கவே இல்லையே, ஏன் நீ ரொம்ப அழகா இருக்கிற, இதை நீ ஏன் கேட்க மாட்டேங்கிறிய, ஏன் நான் எதை சொன்னாலும் நம்புறேன், அதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, முடிஞ்சு போச்சா, எங்க சாய்க்கிறாங்க. நான் உன்னை எல்லை இல்லாமல் காதலிக்கிறேன். அப்படின்னா எக்ஸ்பிளைன். நான் கனடா போயிருந்தேங்க, கனடா நாட்டுக்கு. ஈழ நாடுன்னு ஒரு பத்திரிக்கைங்க, அந்த பத்திரிகையினுடைய 25வது ஆண்டு விழாவுக்கு என்னை பேச கூப்பிடுறாங்க. லண்டன்ல நான் வந்து டிரான்சிட், எனக்கு நான் வந்து இவங்க சொல்ற மாதிரிலாம் இதெல்லாம் வந்து எங்க அம்மா மாதிரி, அதனால காக்காக்கு தான் குஞ்சு பொன் குஞ்சு, அதனால இது கொஞ்சுது நம்மள. அங்க போய் நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அவன் டிக்கெட் அடிக்கிறவன், விசா போடுறவன், டிரான்சிட்ல விசாலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது, நான் டிரான்சிட்ல நான் கரெக்டாக போயிடலாம், எனக்கு விசா கனடாவில் தான் வேணும். அவன் எடுத்து வச்சுட்டு என்ன கேட்கறான், பெரிய பாஸ்போர்ட் என்னோடது, அவன் எடுத்து வச்சுட்டு கேட்கறான். நான் இதை மொழிக்காக சொல்றேன் உங்களுக்கு, தற்பெருமைக்காக அல்ல. இஸ் திட் யுவர் பாஸ்போர்ட்? எவ்வளவு அவமானம் தெரியுமா அது. என் பாஸ்போர்ட்டை அவன் கேட்கறான், இது உண்டான்னு கேட்கறான். நான் சொன்னேன், பெட்டர் யூ செக் இட், மேபி யுவர்ஸ்ன்னு சொன்னேன், நீ செக் பண்ணி பாருப்பா, அது உண்டா இருக்க போதுன்னு. அவன் கோவமாயிட்டான், அதிகாரத்தில் இருக்கிறான், கோவமாயிட்டான். இப்படி பிரித்து பார்த்தான், தேய்ச்சி தேய்ச்சி பார்க்குறான், கீழ்ச்சிருவான் போல, தேய்ச்சி 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 பார்க்குறான். இவ்வளோ வீசா வச்சிருக்குது இந்த அம்மா, பார்க்கறதுக்கு சுமாராக இருக்குது, இது இவ்வளோ நாட்டுக்கு போய் என்ன பண்ணுது, இதுதான் அவனுக்கு ஒன்று டவுட்டு. பார்க்கறான் பார்க்கறான் பார்க்கறான். நான் அப்படி பார்த்தேன், யூ பெட்டர் ஹேண்டில் மை பாஸ்போர்ட் இன் அ ஃப்ரஜைல் வே ப்ளீஸ், இட்ஸ் அ பாஸ்போர்ட் அப்படின்னு. ஓகே, அப்படி மூணாங்க தப்புன்னு அப்படி வச்சாங்க, தெரிஞ்சிச்சு அவன் கோவம் ஆயிட்டான்னு. என்கிட்ட கொடுத்துட்டு நேராக இப்படி வரேன், வந்து நின்று என்ன பார்க்கறான், நான் கீழே போறது இந்த எக்ஸ்கலேட்டரில் கீழே இறங்குறேன், இப்படி பார்க்கறான். எனக்கு தெரிஞ்சு போச்சு அங்கே பிடிப்பான்னு, இவன் அடிச்சிட்டான் அங்க, என்ன டோர்லயே பிடிச்சிட்டான். ஒரு பொம்பளை போலீஸ் வித் யூனிஃபார்ம் நிக்குது, மெயினோ வை யூ ஆர் கமிங் டு கனடா அப்படின்ச்சு. தெர் இஸ் அ இன்விடேஷன், எனக்கு இன்விடேஷன் இருக்கு, நான் தமிழ்ல சொல்றேன், இன்விடேஷன் இருக்கு, அதனால வரேன். என்ன இன்விடேஷன்? ஈழ நாடு பத்திரிக்கை,
இல்ல நாடு அவன் சிலோன்னு நினைச்சுக்கிட்டான். யூ ஆர் கமிங் ஃபார் இளநாடு ப்ரோக்ராம் அப்படின்னா, இட் இஸ் அ மேகசின் மேம் அப்படி அப்படி கையில கொடுத்துட்டு கையை கட்டிட்டு ஒரு வார்த்தை கேட்டாங்க. எக்ஸ்பிளைன், விளக்குங்கிறா. நான் என்னத்தை விளக்குறது அவளுக்கு? நான் அப்போதான் அந்த சொல்லிருக்கான சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிட்டேன். எவனாவது நமக்கு முன்னால நின்று ஆங்கிலத்தில் எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொன்னானா, அவன் நம்மளை அவமரியாதை செய்கிறான், தன் அதிகாரத்தை காட்டுகிறான் என்கின்ற சூட்சும சொல்தான் எக்ஸ்பிளைன் என்பது என்று நான் பயணங்களில் அறிந்து கொண்ட வார்த்தை கையாடலினுடைய அரசியல். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.